கேட்பாங்க. நான் சிடிவிஎஸ்ல சிடிவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் அனந்தநாராயணன் கீழே ஒர்க் பண்ணுறேன் இன் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல். மனோகரன் ஒரு பேஷண்ட்ங்க, அவருக்கு வந்து தொந்தரவாக என்ன இருந்துச்சு அப்படின்னா மூச்சு வாங்குற தொந்தரவும் அதுக்கப்புறம் கை கால் வீக்கம் இருந்துச்சு. நாங்கள் எக்கோ எடுத்து பார்த்தப்போ அவருக்கு வந்து மைட்ரல் வால்வில் ஒரு ஸ்டினோசிஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக எக்கோ எக்ஸ்ரே அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணுறப்போ, ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஞ்சோ ஒன்று பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நார்மலாக இருந்ததுனால மைட்ரல் வால்வில் மட்டும்தான் அவருக்கு தொந்தரவு இருந்ததுனால அடுத்த சர்ஜரி வந்து நாங்கள் எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ஜரி எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரோபோட்டிக் சர்ஜரி சில பல இடங்களில் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அது இன்னும் இப்போ பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம அனந்த நாராயணன் சார் அதை பண்ணிகிட்ருக்காரு. பேஷண்ட்டை அதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அவங்களும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவர் ரெக்கவரும் மற்ற மைட்ரல் வால்வு ப்ரொலாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற பேஷண்ட்டை விட இவருடைய ரெக்கவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. குறிப்பிட்ட பேஷண்ட்லாம் 7 நாளாக டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னா இவரை 4 நாள் 5 நாளே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் இவர் ரிவ்யூ வந்தப்பவும் எந்த தொந்தரவும் இல்லை, நார்மலாக எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருந்தது. இவரோட ஸ்காரும் அந்த அளவுக்கு வெளியே தெரியலை. பேஷண்ட்டும் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப வெரி ஹாப்பி. மற்றபடி வேர் மோகன்ராஜுங்க, நம்ம ஒரு காங்கிட்டு போகிறதுல ஓடப்படலைங்க. ஃபஸ்ட்டு அங்கே திவ்யா மருத்துவமனை அங்கே பக்கத்தில் பார்த்தாங்க, அங்கேருந்து அப்புறம் இங்கே நம்ம சொந்தக்காரர்கிட்ட சொன்னார் பிஹெச் வேறு சொல்லி. இந்த ஃபஸ்ட்டு வந்து ராமசாமி டாக்டர் பார்த்தேங்க, அவர் தான் இவருக்கு இன்ஸ்டைன் பண்ணி விட்டு ஆப்ரேஷன் சொன்னார். அப்புறம் ஆப்ரேஷன் வந்து ஒரு மண் அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குதுங்க, எல்லாமே நார்மல் எல்லாம் நல்லா இருக்குது. சரி ஃபஸ்ட்டு ராமசாமி டாக்டர் சொன்னாருங்க இது மாதிரி ரோகா பண்ணிக்கலாம்னு, அப்புறம் அடுத்தது விரும்பி சொன்னாருங்க சரி பரவாயில்ல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வழியெல்லாம் இருக்காது கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிரு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டையும் எல்லாம் கேட்டோம் எல்லாம் நல்லா இருக்குந்தாங்க, நல்லா பண்ணிடுங்க இல்லை இப்போ நல்லா இருக்குது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் எல்லாமே நல்லா இருக்குது. வயசு வந்து 57 ஆச்சுங்க, ரோகா டிக்கெட் நல்லா இருக்குது, எல்லாம் உடம்பு எல்லாம் நல்லா இருக்குது, யார் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே நார்மல் தான், வழியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் பயப்படாத சஜெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது.